வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தகவல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஐஓஎஸ் மூலியமாக டிஎல்எட் பயிலும் ஆசிரியர்களுக்கு 504 பிளாக் 2ல் இருக்க 5 மார்க் கொஷின் வித் ஆன்சரோடு நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழில் கொடுத்துருந்தோம். அதை பார்த்த ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோவில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஷின் கொடுத்து ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து ஏற்றக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டிஎல்எட் கோர்ஸ் 504 பிளாக் 2ல் இருக்க இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின், அதாவது எம்சிக்யூஎஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் 2 மார்க் எடுத்துடலாம். அதாவது பிளாக் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. வித் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் கட்டாயமாக கேல்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1, எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் காஸ்ட் 2 ருபீஸ் மோர் தென் அ டெக்ஸ்ட் புக் ஆஃப் லிட்ரேச்சர். இஃப் 5 லிட்ரேச்சர் புக் காஸ்ட் 38 ருபீஸ் மோர் தென் 5 மேத்தமேட்டிக் புக்ஸ், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் லிட்ரேச்சர் புக்? அதாவது கணித பாட புத்தகத்தின் விலை இலக்கிய பாட புத்தகத்தின் விலையை விட ரூபாய் 2 அதிகமாகும். 5 இலக்கிய பாட புத்தகங்களின் விலை 3 கணித பாட புத்தகங்களின் விலையை விட ரூபாய் 38 அதிகம் எனில் 1 இலக்கிய பாட புத்தகத்தின் விலை என்ன? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஈக்குவேஷன் மூலமா ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக்கு அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, லிட்ரேச்சர் புக்கை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது கணித பாட புத்தகத்தை எக்ஸாகவும் இலக்கிய பாட புத்தகத்தை ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. அதான் இங்கே பாருங்கள், கணித பாட புத்தகத்தின் விலை இலக்கிய பாட புத்தகத்தின் விலையை விட 2 ரூபாய் அதிகமாகும். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ கீழே கொடுத்துருக்குது 3 கணித பாட புத்தகத்தின் விலையை விட 38 ரூபாய் அதிகம். அதாவது 5 இலக்கிய பாட புத்தகம் வந்து 3 கணித பாட புத்தகத்தை விட 38 ரூபாய் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒய்ங்கிறது வந்து நம்ம இலக்கிய பாட புத்தகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம், அதாவது லிட்ரேச்சர் புக்கு. 5Y ஈக்குவல் டு 3X ப்ளஸ் 38. இப்போ இந்த 2 நம்பர் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த 2 நம்பர் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக மேலே உள்ள 1 நம்பர் ஈக்குவேஷனாக போட்டிருக்கங்க. இப்போ 5Y ஈக்குவல் டு 3 × Y ப்ளஸ் 2 ப்ளஸ் 38. 5Y ஈக்குவல் டு 3 × Y, 3Y வந்துடும், 3 × 2 = 6 ப்ளஸ் 38. இப்போ 5Y இங்கே 3Y இங்கே போச்சுன்னா -3Y-ஆக வந்துடும். இப்போ 6 + 38 ஈக்குவல் டு 44 வந்துடும். அப்போ 2Y ஈக்குவல் டு 44. அப்போ ஒய் ஈக்குவல் டு 44/2 ஈக்குவல் டு 22. இதுக்கு ஆன்சர் 22, விடை 22 ரூபாய். அதாவது உங்களுக்கு 1 இலக்கிய புத்தகத்து பாட விலை, பாட புத்தகத்தின் விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ரூபாய். அதாவது லிட்ரேச்சர் புக்கு ஒரு புக்கோட காஸ்ட்டு 22 ரூபா ஆகுது. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 3 persons completed half of a work in 8 days. If one of them discontinues working, how many days would they take to do their remaining half? அதாவது 3 நபர்கள் 8 நாட்களில் பாதி வேலையை செய்து முடித்துள்ளனர். 1 நபர் வேலையை விட்டு சென்று விட்டால் மீதி உள்ள பாதி வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ஆள் அந்த வேலையை செய்ய முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாதி வேலையை 3 பேர் வந்து 8 நாளில் செஞ்சுருக்காங்க. அப்போ 1 ஆள் எத்தனை நாளில் செய்வாங்கங்கும்போது நம்ம
மூணு பேர், மூணு இன்ட்டு எட்டு நாள், எட்டு ஈக்குவல் டு 24. அதாவது பாதி வேலையை ஒரு ஆள் மட்டுமே செஞ்சால் 24 நாளில் செஞ்சு முடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மூணு பேர் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் போயிட்டாரு, மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க வேலையை அந்த ரெண்டு பேரும் எத்தனை நாளாக பார்ப்பாங்க கேட்டிருக்காங்க. அப்போ 24/2, அதாவது ரெண்டு பேர் அப்படிங்கிறனால 24/2 ஈக்குவல் டு 12. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 நாள். மிச்சம் இருக்க பாதி வேலையை ரெண்டு பேர் வந்து 12 நாள் சேர்ந்து முடிப்பாங்க. இப்போ க்வெஸ்சன் நம்பர் 3. கோபால் பாரோடு சம் ஆஃப் மணி அட் 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இஃப் யூ ஹேட் டு பே பேக் ₹1,280 ஆஃப்டர் 5 இயர்ஸ் இன் ஆர்டர் டு கிளியர் ஆஃப் த லோன், ஹவு மச் டிட் ஹீ பாரோ? கோபால் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 12% வட்டி விகிதத்தில் தனி வட்டிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கடனாக பெற்றுள்ளார். 5 வருட முடிவில் அவர் ₹1,280 மொத்தமாக செலுத்த வேண்டும் எனில் பெற்ற தொகையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல் டு PNR/100, ஏ ஈக்குவல் டு P+I. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருந்தோம், 5 மார்க் டெரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது 5 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஏ ஈக்குவல் டு P+I, நம்ம ஐக்கு ஃபார்முலா தெரியும் PNR/100. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போடுங்க, ஏ ஈக்குவல் டு PNR/100+P. ஏங்கிறத கொடுத்துருக்காங்க 1,280 ரூபா. பிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு என்ங்கிறது 5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அதனால் 5 அங்கே போட்டுக்கணும். ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, அது 12%, 12/100. இப்போ பார்த்தீங்கன்னா 5×12 = 60/100 அப்படின்னு போடும்போது நமக்கு 0.6 வரும். இப்போ 0.6P+P அப்படிங்கும்போது 1.6P வரும். அப்போ பி ஈக்குவல் டு 1×80/1.6 ஈக்குவல் டு 800, அதாவது ₹800. அதாவது 800 ரூபா அவர் கடன் வாங்கியிருந்தார்னா 5 வருஷம் கழித்து அவர் 1,280 ரூபா பணத்தை கட்டியிருப்பார். இதுக்கான விடை 800. க்வெஸ்சன் நம்பர் 4. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம 504 Block 2 இருந்தால் எடுத்திருக்கோம். இந்த க்வெஸ்சன் வந்து உங்கள் புக்கிலே தப்பாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 92.5 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் தப்பாக இருக்குது. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் AOD X+30, ஆங்கிள் DOB அப்படிங்கிறது X-25 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா X+25 தான் வரணும், சரிங்களா? அப்போ க்வெஸ்சன் பாருங்கள், இந்த டயக்ராம் இன் ஃபிகர் 6.22, ஓ இஸ் அ பாயிண்ட் காமன் டு ஏபி அண்ட் ஓடி. மெஷர்ஸ் ஆஃப் AOD அண்ட் DOB இன் டிகிரிஸ் X+30 அண்ட் X+25 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் இன் டிகிரி. மேலே உள்ள படம் 6.22 இல் ஏபி மற்றும் ஓடியின் பொதுப்புள்ளி MAOD ஈக்குவல் டு X+30 மற்றும் MDOB ஈக்குவல் டு X+25 எனில் அவற்றின் கோண அளவுகளை காண்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் AOB அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180. இப்போ 180 பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா வரும், அதாவது ஆங்கிள் AOD ப்ளஸ் ஆங்கிள் DOB. அப்போ X+30 + X+25 ஈக்குவல் டு 180. 2X ஈக்குவல் டு 55, 2X+55 ஈக்குவல் டு 180, 2X ஈக்குவல் டு 180-55, அப்போ X ஈக்குவல் டு 125/2, X ஈக்குவல் டு 62.5. அப்போ MAOD ஆங்கிள் பார்த்தீங்கன்னா X+30 நம்ம கொடுத்துருக்காங்க, அப்போ X வேல்யூ 62.5 + 30 ஈக்குவல் டு 92.92 டிகிரி. இதுதான் உங்களுக்கு அந்த புக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அந்த 92 டிகிரி. இன்னொரு டிகிரி பார்த்தீங்கன்னா MDOB 62.5 + 25 ஈக்குவல் டு 87.5, 87.5 = 87.5 டிகிரி.
இதுக்கு ஆன்சர். இப்போ க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், இந்த ஃபிகர் 6.23 எம் ஏஓசி ஈக்குவல் டு 72 டிகிரி, ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஏஓடி, பிஓசி அண்ட் பிஓடி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் ஏஓசி மட்டும் 72 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆங்கிள் சிஓடி பார்த்தீங்கன்னா 180. அப்போ ஆங்கிள் ஏஓடி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் சிஓடி மைனஸ் ஆங்கிள் ஏஓசி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்குறோம் இங்கே. ஏஓசி ஈக்குவல் 72 கொடுத்துருக்காங்க, சிஓடி ஈக்குவல் டு 180 நமக்கு தெரியும். ஏஓசி ஈக்குவல் டு பிஓடி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஓடி ஈக்குவல் டு பிஓசி, அதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஓடியோட ஆங்கிள் கிடைக்கணும் அப்படின்னா சிஓடி மைனஸ் ஏஓசி, ஏஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி, ஏஓடி ஈக்குவல் டு 108 டிகிரி. இங்கே பாருங்கள், ஏஓடி ஈக்குவல் டு 108 டிகிரி. இப்போ இது 72ங்கும்போது இது ஆப்போசிட்டில் ஆங்கிள் 72வாக தான் இருக்கும். இது 108ங்கும்போது ஆன்சர் இங்கிட்டு இது 108 தான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 108, 108, 72. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.